ஹாய் அருண், நம்ம வீட்டில் இருக்க திங்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் இல்லை ஆட்டோமேட் பண்ணணும் அப்படினால கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ரிலே மாடல் அப்படின்ற விஷயத்தை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு ரிலே மாடலில் நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய சுவிட்சில் வந்து பேரலெலாம் எப்படி கனெக்ட் பண்ணலாம், அதாவது நம்ம சுவிட்சும் ஒர்க் ஆகும், இந்த ஆட்டோமேஷன் வாட் எவர் இட் இஸ் இந்த ரிலே மாடலும் ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி ஏ டு ஸ்டா ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதே மாதிரி கடைசியாக நம்ம சேனலில் லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு பேசிக்காக ஒரு டூ வே சுவிட்ச் கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும், அந்த டூ வே சுவிட்ச்னா பேசிக்காக இந்த மாதிரி ஒரு ரெண்டு சுவிட்ச் எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணாலும் வச்சுக்கலாம், எதில் வேணால் ஆன் பண்ணிக்கலாம், இதில் வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டூ வே சுவிட்ச் கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி ஏ டு ஸ்டா போன வீடியோ நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட் வாட் எவர் இஸ் ஏதாச்சும் நம்ம ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சா ரிலே மாடல் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு ரிலே மாடல் கூட இந்த டூ வே சுவிட்சை எப்படி கனெக்ட் பண்ணி ஆட்டோமேஷனும் ஒர்க் ஆகும் இந்த டூ வே சுவிட்சும் ஒர்க் ஆகும், நம்ம டூ வே சுவிட்சில் ஆன் பண்ணிக்கலாம் இந்த ரிலே மாடல் ஆஃப் பண்ணலாம், அதே மாதிரி ரிலே மாடல் ஆன் பண்ணலாம் டூ வே சுவிட்சில் ஆஃப் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எப்படி கனெக்ஷன்லாம் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி ஏ டு ஸ்டா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம், அது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் பேசிக் வெல்டர்ஸை முடிச்சு அடினோல்ஸை முடிச்சு பேசிக் காம்போனன்ஸ் மினி ப்ராஜெக்ட் ஸ்மார்ட் கோமைடர்ஸ் போன்ற ஏகப்பட்ட விஷயங்களுக்கு தனித்தனியாக பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம், அதெல்லாம் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கனெக்ஷனில் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முக்கியமான விஷயம், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ஹோம் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்டோ இல்லை வந்து உங்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டில் இருக்கக்கூடிய ரிலே மாடலில் இந்த மாதிரி ஒரு நம்ம இப்போ பண்ண போகிற ஒயரிங் கனெக்ஷனில் கொடுக்க போகிறீங்க, டூ வே சுவிட்சுக்குள்ள கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா பண்ணவே பண்ணாதுங்க. எதனால் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சேனல் சொன்ன மாதிரியே தான், இது வந்து நம்ம 220 ஒர்க் பண்ணுறதுனால சின்னதாக அதை கனெக்ஷன் மாற்றி கொடுத்துட்டா கூட பெரிய பாதிப்பு வர்றதுக்கே நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள், ஓகேங்களா. பேசிக்காக இந்த ஒரு ரிலே மாடலில் ஒரு டூ வே சுவிட்ச் கூட எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயத்தை நோட் பண்ண வேண்டிய விஷயம், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா யோசிச்சு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முன்னாடி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இந்த விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஆல்ரெடி ஒரு டூ வே சுவிட்ச் கனெக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கக்கூடிய டூ வே சுவிட்ச் கனெக்ஷன் கூட இந்த ரிலே மாடலில் கொடுக்கவே முடியாது. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணிட வேணாம், கண்டிப்பாக முடியவே முடியாது, ஓகேங்களா. நம்ம எந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி ரெண்டு சுவிட்ச் வந்து உங்கள் வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு சப்போஸ் அதில் ஒரு சுவிட்சை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சுவிட்சுக்கு பதிலாக இந்த ரிலேவை கனெக்ட் பண்ணலாம், ஒன்று ஒரு ஆப்ஷன், ஓகேங்களா. இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் ஆல்ரெடி ஒரு ஒன் வே சுவிட்சில் வந்து ஆல்ரெடி ஒரு லைட்டு இருக்குது, லைட்டு ஃபேனு வாட்டர் லைட்ஸ் என்னென்ன இருக்குது, அதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு டூ வே சுவிட்சலாம் மாற்ற முடியுமான்னு கேட்டால் மாற்றிக்கலாம். அது எப்படி பண்ணோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஆல்ரெடி ஒரு சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுவிட்சை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு போல் இந்த மாதிரி ஒரு டூ வே சுவிட்ச் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு அந்த டூ வே சுவிட்சு கூட இந்த ரிலே மாடலில் கனெக்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா. உங்களுக்கு குழம்புற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி கனெக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி தான், ஃபஸ்ட்டு வந்து பவர் சப்ளை எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ எனக்கான பவர் சப்ளை பார்த்திங்க அப்படின்னா, இந்த ப்ளக் பாயிண்ட் தான், இதை ரிமூவ் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன பவர் சப்ளை, இப்போ உங்கள் வீட்டில் இருக்க மெயின் எதுவும் ஆஃப் பண்ணணுமா இல்லை வாட்டர் இட்ஸ் என்ன ஆஃப் பண்ணணுமோ அதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சேஃப்டியாக ஆரம்பிங்க, ஓகேங்களா. ஃபஸ்ட் எல்லாமே இப்போ ஆஃப் பண்ணியாச்சு, முடிச்சாச்சு. ஃபஸ்ட் நம்ம பேசிக்காக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், அதாவது நம்ம வீட்டில் இருக்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த லைட்டு ஃபேனு ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எதுவாக இருந்தாலுமே அது ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு விஷயம் தேவை, ஒன்று ஃபேஸ் நியூட்ரல், ரெண்டு விஷயம் தேவை, ஓகேங்களா. அதில் இந்த நம்ம இப்போ பண்ண போகிற கனெக்ஷனும் சரி, நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய கனெக்ஷன்லாம் எப்படி இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஒயர் வந்து டேரெக்டாகவே கொடுத்துருவாங்க, அந்த ஒரு ஒயர் என்ன ஒயர் அப்படின்னா நியூட்ரல் ஒயராக இருக்கும், ஓகேங்களா. அடுத்து இந்த ஃபேஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஃபேஸை தான் வந்து எப்போ வந்து இந்த ஒயரோட மோதுதோ அப்போ வந்து இந்த லைட் எரியும் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் பேசிக்காக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம இதில் இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து ஆல்ரெடி ஒரு சுவிட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அந்த சுவிட்சில் இதோட கனெக்ஷனும் இது மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுக்கு ரெண்டு கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு கனெக்ஷனில் ஒரு கனெக்ஷனில் இந்த ஒயரும் இன்னொரு கனெக்ஷனில் இந்த ஒயரும் இருக்கும், ஓகேங்களா. இது வந்து நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய கனெக்ஷனை பற்றி சொல்லிட்டு இருக்கேன், ஓகேங்களா. அதாவது நியூட்ரல் வந்து டேரெக்டாகவும் ஃபேஸை வந்து இந்த பாயிண்டில் இப்படி கொடுத்து கொடுப்பாங்க. இப்படி ரெண்டு இதுலையும் கொடுக்கும் போது இந்த சுவிட்சை நம்ம எப்போ ஆன் பண்ணுறோமோ அப்போ இந்த லைட் எரியும். இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய கனெக்ஷன். இப்போ இதுலேயே வந்து நம்ம இப்போ பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேஷனும் இந்த டூ வே சுவிட்சாக மாற்றுறது அப்படின்றது, ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரிலே மாடலில் பேசிக்காக பார்த்திங்க அப்படின்னா, எல்லா ரிலே மாடலையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூணு இது கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. அதாவது நடுவில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா காமன், ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்கிறது நார்மலி க்ளோஸ்டு, இன்னொரு பக்கம் இருக்கிறது நார்மலி ஓப்பன், அந்த மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் அதை எதையும் போட்டு நீங்கள் குழப்பிக்க வேணா, சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. அதாவது ஒவ்வொரு ரிலேக்குமே பார்த்திங்க அப்படின்னா அது இதுலேயும் மூணு இது கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. பாருங்க, ஒன்று ரெண்டு மூணு, ஒன்று ரெண்டு மூணு சொல்லிட்டு மூணு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த மூணு பாயிண்ட்டையும் நம்ம எடுத்துக்கிறோம், இந்த ஃபஸ்ட் ரிலேல தான் இப்போ நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம், அதனால் இந்த மூணு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு கரெக்டாக இந்த மூணு பாயிண்ட்னா இந்த மூணு பாயிண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா. இதில் ஒரு பாயிண்ட் எடுக்கிறது, இதில் ஒரு பாயிண்ட் எடுக்கிறது, இப்படி மாற்றி எதாவது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெடிக்கிறதுலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரிலாம் இது பண்ணிட வேணாம், ஃபஸ்ட்டு இந்த மூணு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், இந்த ரிலேல கனெக்ட் பண்ணுறதுனால இந்த ஒரு மூணு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், ஓகேங்களா. அந்த மூணு ஒயர் போட்டு இந்த இதில் இருந்து மூணு ஒயர் நான் போட்டு எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்களும் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஒயர் பார்த்திங்க அப்படின்னா, நான் ஜஸ்ட் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக இந்த மாதிரி சும்மா மெலிசான ஒயர், சும்மா கலர் டிஃப்ரென்ஸ்க்காக இந்த மாதிரி மூணு விதமாக சும்மா எக்ஸ்டென்ஷன் தான் எடுத்துருக்கேன்,
நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒயர்லாம் போடக்கூடாது. நீங்கள் வந்து வீட்டில் கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலரில் கொஞ்சம் மொத்தமாக இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்கொயர் மேம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை வந்து வாட்டர் இட்ஸ் உங்கள் வீட்டில் ஆல்ரெடி நீங்கள் ஒயர் பாக்ஸ் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஒயர் திக்னஸில் இருக்கும், அந்த மாதிரி ஒயர் நல்லா திக்னஸ் ஒயராக போட்டுங்க ஓகேங்களா. இந்த மாதிரி ஒயர்லாம் போட்டிங்க அப்படின்னா தாங்காது ஓகேங்களா. ஸோ அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேசிக்காக இந்த மூணு பாயிண்ட்லேருந்து மூணு ஒயர் எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. மூணு ஒயர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரிலே மாடலில் சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள் மூணு பாயிண்ட்டு, அதில் வந்து இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த சென்டர் பாயிண்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்னோடய இன்புட்டு ஓகேங்களா. இன்புட் அப்படின்னா இங்கே பாருங்களேன், இப்போ வந்து பேசிக்காக வந்து நியூட்ரல் வந்து டேட்டா போயிடுச்சு, ஃபேஸ் வந்து இன்னொரு இன்னும் இந்த கையில் இருக்குது. இந்த ஃபேஸ் வந்து எப்போ இந்த இந்த லைட்டோட இந்த ஃபேஸில் கனெக்ட் ஆகுதோ அப்போ வந்து இந்த லைட் எரியும் அப்படின்றத பேசிக்கான பிரின்சிபல். இப்போ இந்த ஒரு இந்த ஒரு ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா இன்புட்டு, அதை வந்து இதோட சென்டர் பாயிண்டில் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா சென்டர் பின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிலேவோட சென்டர் பின்னில் கொடுத்துட்டேன் ஓகேங்களா. இப்போ அடுத்தது நம்மகிட்ட மிச்சம் இன்னும் ரெண்டு பின் இருக்குது ஓகேங்களா, ரெண்டு ஒயர் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஒயர் பதிலாக மேலையும் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மேலையும் கீழே இருக்க அப்படியே இந்த ரெண்டுத்தையும் அப்படியே இந்த ரெண்டுத்துலேயும் இந்த மேலையும் கீழே இந்த ரெண்டுலேயும் கொடுக்கணும் ஓகேங்களா. ஜஸ்ட் நீங்கள் எதையும் போட்டு குழப்பிக்க வேணாம், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு புரியலனா கூட இன்னொரு டைம் கூட இந்த வீடியோ இன்னொன்று ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி கூட பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னும் கம்ப்ளீட்டாக கனெக்ட் பண்ணல, இன்னும் நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கரெக்டாக பண்ணணும், உங்கள்கிட்ட ஜஸ்ட் இப்போ நான் காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டர் பின்னில் வந்து இன்புட்டை கொடுத்துட்றீங்க ஓகேங்களா, சென்டர் பின்னில் இன்புட் கொடுத்தாச்சு. அதே மாதிரி மிச்சம் நம்மகிட்ட ரெண்டு பின் இருக்கும், இந்த ரெண்டு பின்னையும் இந்த டூ வே சுவிட்சில் இருக்க ரெண்டு பின்லையும் மேலேயும் கீழேயும் கொடுத்துடணும் ஓகேங்களா. அதே மாதிரி இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க, எதுவும் சென்டரில் அப்படி இப்படி மாற்றி கீற்றி கொடுத்துடாதீங்க, மேலேயும் கீழேயும் இங்கேயும் மேலேயும் கீழேயும் ஓகேங்களா. அடுத்தது இதோட சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்டரில் இந்த லைட்டோட இன்னொரு ஒயர் கொடுத்துடணும் ஓகேங்களா. இப்போ நான் சொன்ன விஷயம் புரியல அப்படின்னா ஒரு ரெண்டு டைம் கூட பாருங்கள், தயவு செஞ்சு தப்பாக கொடுத்துறாதீங்க. தப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா நிறையாவே வெடிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள்லாம் இருக்குது. தயவு செஞ்சு 220 வோல்டேஜ் அப்படின்றதுனால நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளோட கனெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம வந்து இப்போ கரெக்டாக வந்து டைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ கரெக்டாக டைட் பண்ணிவிட்டு நம்ம அதே மாதிரி எந்த ஜாயிண்ட்டிங்கும் வந்து ஃப்ரீயாக விட்டுறாதீங்க, எல்லாத்துக்குமே டேப் அடித்து கம்ப்ளீட்டாக பண்ணிவிடுங்க ஓகேங்களா. இந்த மாதிரி இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட சும்மா காட்டுறேன் அப்படின்றதுனால இதை அப்படியே விட்டுட்டேன், ஆனால் நீங்கள் வந்து நல்லா கரெக்டாக டேப்லாம் அடிச்சுக்கோங்க, ரொம்ப சேஃப்டியாக பண்ணுங்கள். சும்மா நம்ம ஏனோ தானோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறையா வாய்ப்புகள்லாம் இருக்குது. நான் ரொம்ப ஒவ்வொரு டைமும் சொல்கிறேன், நல்லா தயவு செஞ்சு கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம வந்து கனெக்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. இன்னொரு டைமும் ஒரு சம்மரி மாதிரி சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு பாருங்கள், நம்மளோட ஒரு லைட் எரியும் அப்படின்னா ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டு விஷயம் தேவை. அதில் வந்து நியூட்ரல் வந்து எப்பயுமே டேரெக்டாக கொடுத்துருவோம். அதேமாதிரி அடுத்த ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபேஸோட இன்புட் இருக்குங்களா, இந்த இன்புட் ஃபேஸ் இந்த ஒயர் எடுத்துகிட்டு வந்து இதோட சென்டரில் கொடுத்துட்றேன் ஓகேங்களா. இதோட வேலை முடிஞ்சிருச்சு, இதை அப்படியே ஒரு பக்கம் ஒதுக்கிட்டோம் ஓகேங்களா. மிச்சம் இந்த ரெண்டு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு ஒயரும் அப்படியே அழகாக மேலேயும் கீழேயும் இந்த இருக்க ரெண்டு ஒயரும் அப்படியே அழகாக எடுத்துகிட்டு வந்து இதில் இருக்க ரெண்டு ஒயர்லையும் கொடுத்துட்றோம், சுவிட்சில் இருக்க ரெண்டு ஒயரில் மேலேயும் கீழேயும் ஓகேங்களா. அப்புறம் மிச்சம் இந்த சுவிட்சில் வந்து சென்டர் சும்மா தானே இருக்கும், ஸோ அந்த சென்டரை எடுத்துகிட்டு வந்து இந்த லைட்டில் கொடுத்துட்றீங்க ஓகேங்களா. எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இப்போ வந்து நம்ம எல்லா கனெக்ஷனும் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. இப்போ வந்து இதை நம்ம ஆன் பண்ணி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரிலே மாடலில் இருந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்ற வரைக்கும் தான் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா. இந்த ரிலே மாடலுக்கு இந்த சைடு, அதாவது உங்களோட ஆட்டோமேஷனாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து என்ன வேணா இருக்கலாம், வந்து அல்ட்ராசோனிக் சென்சார் இருக்கலாம், ஐஆர் சென்சார், இந்த மாதிரி ஏதோ நீங்கள் சென்சார் கிசார் வச்சு ஏதோ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடில் இருக்கிறது அது என்ன வேணா இருக்கலாம். அதை வந்து நான் இப்போ எதுவுமே சொல்லலை உங்கள்கிட்ட ஓகேங்களா. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் டேரெக்டாகவே 5 வோல்டேஜ் கொடுத்து டேரெக்டாகவே நான் வந்து ஆன் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு ஓகேங்களா. நீங்கள் வந்து இந்த சைடில் இருக்க ப்ராஜெக்டை பற்றி நான் இந்த வீடியோவில் எதுவுமே சொல்லலை, அது வந்து உங்களோட ப்ராஜெக்ட் என்ன வேணா இருக்கலாம் ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ இந்த ப்ராஜெக்ட், அதாவது நான் சொல்கிறது உங்களுக்கு எதுவும் புரியுதா, அதாவது ரிலே மாலுக்கு இந்த சைடில் இருக்க ப்ராஜெக்ட்லாம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஹோம் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக வந்து வாட்டர் டேப்பு, இல்லை வந்து வாட்டர் டேங்க் ஆட்டோமேஷன், இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. நம்ம சேனலில் கூட ஏகப்பட்ட வீடியோஸ்லாம் ரிலேட்டடாக போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணா கூட பாருங்கள் ஓகேங்களா. ஹோம் ஆட்டோமேஷனுக்குலாம் நம்ம மொபைல்லேருந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் ஓகேங்களா, அதை வேணால் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி ஆன் பண்ணி இப்போ எப்படின்றத செக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பவர் சப்ளைலாம் ஆன் பண்ணியாச்சு ஓகேங்களா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்லா சேஃப்டியாகலாம் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க இப்போ நான் வந்து இந்த இதில் டேப்லாம் அடிக்காமல் வச்சிருக்கேன், ஏன்னா ஜஸ்ட் ஒரு வீடியோக்காக. ஆனால் நீங்கள் வந்து நல்லா கரெக்டாக டேப்லாம் அடித்து நல்லா நீட்டாக பண்ணிக்கோங்க, கனெக்ஷனில் எதுவும் மாற்றிக்கிறாதீங்க. இப்போ நான் சொன்ன கனெக்ஷன் அப்படியே தான் கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ வந்து பாருங்கள் இப்போ நான் வந்து நம்ம வீட்டில் இருக்க ஒரு சுவிட்சின்னு ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ நான் வீட்டில் இருக்க சுவிட்ச் ஆன் பண்ணுறேன், லைட் எரியுது ஓகேங்களா. இப்போ இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஆட்டோமேஷன்லேருந்தே ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அங்கே பாருங்கள் ஓகேங்களா, அதாவது நம்ம ரிலே எப்போ ஆன் ஆகுதோ அப்போ வந்து இந்த லைட் ஆஃப் ஆகிடும் ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ நான் வீட்டில் இருக்க சுவிட்சை வந்து இப்படி மாற்றுறேன் அப்படின்னா எனக்கு லைட் எரியும் ஓகேங்களா. உங்களுக்கு சிம்பிளாக கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்ருக்கு, இந்த லைட் நான் ஆன் பண்ணுறதுக்கு எதில் போட்டால் சுவிட்சில் போட்டேன்னா நான் ரிலே மாடலில் ஆஃப் பண்ணுறேன் ஓகேங்களா. சிம்பிளாக கான்செப்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் ரிலே மாடலில் ஆன் பண்ணுறேன், வீட்டு சுவிட்சில் ஆஃப் பண்ணுறேன். அதே மாதிரி வீட்டு சுவிட்சிலே ஆன் பண்ணுறேன், ரிலே மாடலில் ஆஃப் பண்ணுறேன்
ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதத்தில் எங்கே வேணால் எப்படி வேணால் ஆன் பண்ணலாம் ஆஃப் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்துக்காக தான் இந்த டூ வே ஸ்விட்ச் கனெக்ஷனை நம்ம பேசிக்காக கொடுக்கறது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ நீங்கள் பண்ண போகிறீங்க, உங்கள் வீட்டில் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நல்லா நீட்டாக பார்த்து தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்த கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணாமல் ஏன் பிடிக்கல அப்படின்னு விஷயத்த கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலமாக என்ன என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வீடியோ முடிக்கிறது முன்னாடி வழக்கமாக சொல்கிற ஒரு விஷயம் தான் அதனால் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த சொன்னது பார்த்தீங்கன்னா ஜாக் டார்சி அப்படின்றவர் தான் சொன்னது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா நடக்காது முடியாது அப்படின்ற இருக்கிற விஷயத்த நடக்கணும்னு முடியணும் அப்படின்னு யோசிச்சா தான் நடக்காது இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் யோசித்த விஷயமே ஒரு நாள் நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஹாவ் ஏ குட் டைம், தேங்க்யூ. எனக்கே யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம நாட்டில் 135 கோடி மக்கள் தொகை, அதில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 15 லட்சம் இன்ஜினியர்ஸ் புதுசாக உருவானாலும் நம்ம நாட்டில் நமக்குன்னு சொல்லிக்கிறது ஒரு நல்ல மொபைல் பிராண்ட் இல்லையே. அதையும் தாண்டி நம்ம வீட்டில் இன்றைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்லாம் மேட் இன் சைனா தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம படித்த படிப்பை வெறும் படிப்பாகவும் வெறும் மார்க்காகவும் பார்த்தா தான். நம்ம பண்ண தப்பே நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பண்ணுறதை விட்டுட்டு புது புது ஐடியாஸ் புது புது இனோவேஷன் புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லித்தரணும் அதை சொல்லித்தர ஆரம்பிங்க. அந்த மாதிரி சொல்லித்தரும் போது நம்ம நாட்டில் புது புது இனோவேஷன் உண்டாகும், இனோவேஷன் உண்டான புது புது என்டர்பிரினர்ஸ் உருவாகுவாங்க. என்டர்பிரினர்ஸ் உருவாகினா நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமாகும், நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமான நம்ம நாட்டோட பொருளாதார உயரும். நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க ஒரு அரிசியோட விலையை தீர்மானிக்கிறதும் இந்த பொருளாதாரம் தான். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு மார்க்கை சொல்லித்தரதை விட்டுட்டு நல்ல இனோவேட்டிவ் ஐடியாஸையும் நல்ல ஒரு அறிவையும் சொல்லித்தாங்க. உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை தாண்டி உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை நீங்களே கிரியேட் பண்ணணும், வெறும் 300 ரூபாய்க்கு உங்கள் வீட்டை ஸ்மார்ட் ஹோமாக மாற்றணும் அப்படின்ற விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இது சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதெல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலுமே உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. என்ன தான் அவங்க தியரியாக 4 விஷயம் ஸ்கூலில் போய் படித்தாலுமே நீங்கள் 4 விஷயம் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரும் போது தான் நம்ம நாட்டில் புது புது இனோவேஷன் உண்டாகும்.